பிடபிள்யூஓ அதிகாரியிடம் ஆபாச வீடியோவை காட்டி பணம் பறித்த வழக்கில் மயிலாடுதுறை சிறையில் அடைக்கப்பட்ட மூவேந்தர் முன்னேற்றக் கழக நிர்வாகி கில்லி பிரகாஷ் சிறையில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவரை பார்க்க அனுமதிக்காத போலீசாரை கண்டித்து அவரது சகோதரரும் மருத்துவமனை முன் தலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, நடந்தது என்ன? கில்லி பிரகாஷின் உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? விரிவான விவரம். கௌதமே, மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரி காரைக்கால்ல பணியாற்றும் சென்னை திருமலை வாயில் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கும் மயிலாடுதுறை சேர்ந்த சுபாஷினி என்பவர் பெண்ணுக்கும் நெருக்கமாக இருந்த ஆபாசத்தை வைத்து சுபாஷினி மற்றும் மயிலாடுதுறையை சேர்ந்த முதலமைச்சர் முன்னேற்ற கழக மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் கில்லி பிரகாஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளான முகமது நசீர், தினேஷ் பிரபு ஆகியோர் வந்து 10 லட்சம் பணம் கேட்டு கழுத்தில் சக்தியை வைத்து வெங்கடேசனை மிரட்டியதாக வெங்கடேசன் கடந்த மாதம் மே மாதம் 21ஆம் தேதி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் கில்லி பிரகாஷ் மற்றும் சுபாஷினி மற்றும் அவரது கூட்டாளிகளின் மீது கைது செய்து மயிலாடுதுறை போலீசார் மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர். சுபாஷினியை வந்து திருவாரூர் சிறையில் வந்து அடைத்தனர். இந்த நிலையில வந்து மயிலாடுதுறை காவல் நிலைய குற்றவியல் பட்டியலிருந்து கில்லி பிரகாஷ் மீது வந்து கொலை, அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் வந்து உள்ளதாக வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா பரிந்துரையின் பேர்ல மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கில்லி பிரகாஷ் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார். இதை அறிந்த கில்லி பிரகாஷ் வந்து இன்று காலை கிளை சிறையிலேயே உள்ள ஜன்னலில் தான் கட்டியிருந்த கைதியால் தூக்கு போட்டு தற்கொலை முயற்சிப்பட்டுள்ளார். உடன் இருந்த கைதிகள் மற்றும் தகவல் எடுத்தல உடனடியாக சிறைத்துறை போலீசார் கில்லி பிரகாசத்தை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை சிகிச்சையாக கொண்டு சேர்த்தனர். அங்கு வந்து அவருக்கு தீவிர சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டு வந்தது. மேலும் வந்து அவருக்கு வந்து திருவாரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு வந்து 108 வாகனத்தின் மூலம் வந்து அனுப்பி வைக்கப்பட்டாரு. கில்லி பிரகாசத்தை பார்க்க வந்து அவர் சகோதரர் முரளி என்பவர் வந்து பார்க்க அனுமதிக்கவில்லை, என்னோட சகோதரர் தற்கொலை முயற்சிக்கு வந்து போலீசார் தான் காரணம் என குற்றம் சாட்டி கூச்சலிட்டு தான் எடுத்து வந்து மறைத்து வச்சிருந்த மண்ணெண்ணையை வந்து தன் தலையிலேயே ஊற்றி ஊட்டிக் கொண்டார். இந்த நிலையில வந்து அங்கு இருந்த மருத்துவமனை இருந்த காவல்துறை வந்து முரளியை மீட்டு அங்கேயும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சையை அனுப்பிவிட்டனர். அங்கிருந்து போலீசார் வந்து கில்லி பிரகாஷை வாகன 108 வாகனத்தின் மூலம் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இச்சம்பவம் வந்து பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. மேலும் வந்து கிளை சிறையில் உள்ள கைதி வந்து தூக்கிலிருந்தவங்க முயற்சித்த சம்பவம் வந்து மயிலாடுதுறை வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.